மழை தண்ணியும் இல்லை, விவசாயமும் இல்லை, விலைவாசி வேற ஏறிக்கிட்டே போகுது. ஐயா, இந்த வெண்ணிலா கம்பெனிக்கு கோச்சரை பார்க்கணும், எங்கேயா இருப்பாரு? அதுவும் அந்த மணி பட்டா கடை இருக்குல்ல, அங்கே போய் கேளுங்க, சொல்லுங்க. வாங்க. போட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் சாமி. ஒரு மணி நேரத்துக்கு தாங்கும். அண்ணா. என்னப்பா? நான் திருநெல்வேலி பக்கம் தென்காசியிலேருந்து வரேன். எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்ம ஹோட்டலில் புரட்டா உண்டு. அது இல்லைண்ணே, நான் வெண்ணிலா கபடி குழு கோச்சரை பார்க்கணும், எங்கே இருப்பாரு? வெண்ணிலா கபடி குழு கோச்சா? யார், நம்ம சவுடமுத்து சாரா? ஆமாங்க. நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? திருநெல்வேலி பக்கம் தென்காசிங்க. திருநெல்வேலி? நீங்கள் அவர் சொந்தக்காரா? ஆ. அவர் இப்போ இங்கேலேயேப்பா தம்பி. அவர் பக்கத்து ஒரு ஆயக்குடியில் ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியாரை வேலை செய்கிறாரு. ஸ்கூலா? நான் இந்த ஊருக்கு புதுசு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் எங்கேன்னு காட்ட சொல்கிறீங்களா? நீங்கள் உட்காருங்க, சாப்பிட்டு நானே வர்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். பிளீஸ். அத்தா மகமாயே, அப்பா காலம்பூர் அந்த புரட்டாயினை விட்டு போயிடக்கூடாது. மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்குறான். நீ எப்போ சாப்பிட்றது? நம்ம எப்போ கிளம்புறது? நம்மளே போட்டு நம்மளே சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. தம்பி போகலாம். தம்பி சாப்பிட்டுருங்கண்ணே. சாப்பிட்டேன்ப்பாண்ணே. எனக்காக பாதியில் எழுந்திரிக்க வேணாம். நான் யாருக்கும் பாதியில் எழுந்திரிக்க மாட்டேன். சாப்பிட்டேன்ப்பா, பாருங்க கிளியராக இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. வேணா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் திருப்பி போட்டு சாப்பிட்டு காட்டுறேன். ஐயோ வேணாங்க. வேணாமா? நம்ம கிளம்பலாம். சரி. வேலைக்காரனே இப்படி சாப்பிட்டான்னா இப்போ ஓனர் நிலைமை என்ன ஆகும்? இங்கே வேலைக்காரன் நான்தான், ஓனரும் நான்தான். தம்பி கடை வச்சிருக்கிறது எனக்காகத்தான். வெளியில் போய் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகலை. ம், போகலாமா தம்பி? ஆ, வாங்க. ஏங்க, ஆ, கடைக்கு யாராவது வந்தா? என்னை தவிர யாரும் வரமாட்டாங்க. திரும்பவும் நான்தான் வரணும். வாங்க. போட்டேன். போறப்ப சொல்லுவார். எப்படி பங்காளி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தேன் என்ன பங்காளி? உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கேன் கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஆளே உடைச்சிட்டு பங்காளி. அடா, அதை விடுப்பா. என்னத்தை விடு பங்காளி? என்ன விடு? ஒரு மனுஷன் கோவம் ஜாகிச்சிருந்த, அதுக்கு இப்படியா கத்தி எடுத்தா குத்துறது? என்ன ஒரு மனுஷன் கேவலம் பேசிக்கிறது? எவ்வளவு நேரம் போறது? கேவலமானவன் கேவலமானவனை பத்தி தான் பேசுவேன். நான் அவனை சொல்றேன் பங்காளி. அவன் ஆளு ரொம்ப வீக்கு பங்காளி, ஒரே குத்துல பொசுக்குன்னு போயிட்டான். சரி சரி, விடுங்க விடுங்க பங்காளி. உங்களை காலம் போட்டு ஜெயிலுக்குள்ள வச்சு களியா போட்டு கொண்டிருப்பாங்க. அதே மூஞ்சி சொல்லுதே, சோத்த பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு. இங்க பாருங்க பங்காளி, நீங்க வந்தது வந்துட்டீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க, ஒரு கறி கஞ்சி குடிச்சிட்டு போங்க. சொன்னதே போதும் பங்காளி, வயிறு நஞ்சி மாதிரி ஆகி போச்சு. அதெல்லாம் முடியாது. நீங்க கண்டிப்பா வந்து உங்க குழந்தை கையினால ஒரு சோறு சாப்பிட்டுதான் போகணும். கண்டிப்பா வந்து சாப்பிட்டுதான் போகணுமா? சாப்பிட்டா உடனே போயிருவீங்க. இல்ல பங்காளி, நீங்க வரணும், நீங்க வரணும். ஏதோ இஷ்டப்பட்டு கூப்பிடுற, வார. சந்தோஷம் பங்காளி, நீங்க வந்தே ஆகணும். இதை விட்டா தானே வர முடியும்? இல்லைன்னா மட்டும் நீ விக்கு விக்குன்னு வந்துருவேன். வந்துருங்க பங்காளி. போ போ, வர்றேன் வாங்க பங்காளி. நான் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவேன். முன்னாடி போப்பா. சரிங்க பங்காளி, வர்றேன். வச்சுக்கிறோங்க. எங்கள் தாயே கருமாரி,
சேதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வலையில் வாங்கிட்டு இருக்க மாமா. தா வலையில் அப்புறம் மாட்டிக்கலாங்க வா. வர வழியில பங்காளியா பாத்துக்கிட்டேன். என்ன பங்காளி? பங்காளி முருகன். முருகன்னா? அட நம்ம மதுரைக்காரன். மதுரையில ஆயிரத்துக்கு முருகன் இருக்கான். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் தெரியல. அட நல்லா ஒத்த கால இப்படி வாங்கி வாங்கி வருவாப்லயே. யார் அந்த கால விஸ்கி விஸ்கி நடப்பானே? அந்த விஸ்கி தான் பயவுல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த மொகர கட்டைக்கு கஞ்சி கிஞ்சி ஊத்திருக்க மாட்டாங்க. ஹால் அப்படியே இருண்டு போய் கண்ணெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தா பேசி முடி. பார்க்க பாவமா இருந்துச்சு. டேய் இங்க வா. பக்கத்துல என் வீட்டுக்கு வந்து கறி கஞ்சி குடிச்சுட்டு போறியாடான்னு கேட்டு உடனே நாக்கு தொங்க போட்டு அப்படின்ட்டேன். பிச்சைக்கார பயவுல நாலு இடத்துல பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவைய கூப்பிட்டோன்னு வரேன்ட்டேன். என்ன பண்றது? உன் கையினால கொஞ்சம் கறி கஞ்சி ஊத்தி விடு. குடிச்சிட்டு போய் தொலையட்டும். எந்த கஞ்சி இருக்கு இங்க? இங்க பாரியா, அதான் வீட்டுல இருக்குல்ல. அதான் உங்க பங்காளி வந்து தின்னுட்டு போயிட்டாங்க. அவங்க எப்ப வந்தாங்க? அதெல்லாம் நீங்க இப்படி போனோட இப்படி வந்துடுறாங்க. வந்துட்டாங்களா அவங்க? இவங்களை நம்பி வெளியூரே நம்ம போக முடியலையே. இங்க பாரு, அவங்களாம் நல்லப்பணம் வந்தாங்கன்னா வாசல நிக்க வச்சு அனுப்பிடு. உள்ள விட்டுறாத. சமயம் பார்த்து பாத்திரத்துல கை வச்சிருவாங்க. அப்புறம் கேர்ஃபுல். அப்புறம் வீட்டுல என்னதான் இருக்கு? நாய்க்கு போற எலும்புதான் இருக்கு. இருக்கா? அப்படி மேல பட்டு மடம் லைட்டா மேச அப்படியே தூவி தூக்கி போடு. எல்லா பக்கம் கவிட்டு ஓடி போயிருவேன். அப்ப நாய்க்கு என்ன செய்யறது? நீ வச்சத நாய் எப்படி சாப்பிட போறா? ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அத்தா போத்தா போ. அப்படியே மினுக்கிக்கிருவேன். பங்காளி வந்துட்டீங்களா? நீங்க வந்துட்டீங்க. உங்க குழந்தை சொன்ன ஆள் அப்படியே பதறி போயிட்டா. இவன் வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் பேசியிருக்கமா? எஸ்கேப் ஆயிட வேண்டியதா? பங்காளி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நான் உனக்கு என்ன பண்ண? எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே. உன் முன்னாடி கையில அறிஞர் நான் கேட்டேனா? இங்க பாரு, நாலு வார்த்தை பேசணும்னவே நறுக்குன்னு குத்தி ஜெயிலுக்கு போனவன். நீ 40 வார்த்தை பேசியிருக்க. மொத்த குடல் சரிஞ்சிடும் போல இருக்கேன். மேல நம்ம வெண்ணிலா கபடி குழு பசங்க இருக்கானுங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா தொட்டுட்டு வாடானா தூக்கிட்டே வந்துருவான். பாரு தூக்குறானா இல்லையான்னு. என்னது? இல்ல நீங்க சொன்னா கரெக்ட். இல்ல இல்ல இங்க சரி சாகல. நான் போனை வச்சிடறேன். என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கப்பா. ஐயா இல்லங்கய்யா, கரகாட்டக்காரி இங்க வந்துட்டா. அவ தங்க இடம் இல்ல. அத எங்கன்னு? என்னப்பா எப்பயும் போல நம்ம ஸ்கூல்ல கொண்டு தங்க வைங்கப்பா. அப்படியா? சரிங்கய்யா. சுப்பிரமணி கொஞ்சம் நில்றா. சுப்பம்மாவை பள்ளிக்கூடத்துல தங்க வைக்கிறது? வேற எங்க தங்க வைக்கிறது? என் வீடு இருக்குல்ல, அங்க தங்க வச்சிடலாம். தங்க வச்சு அது பாட்டுக்கு ஓரமா படுத்துக்கிட்டும், பக்கத்துல நான் சும்மா படுத்துக்கிறேன். சும்மாதான் படுக்க முடியும் ராஜா. வேற என்ன பண்ண முடியும்? தங்களுக்கு சொந்தமான இடத்திலே விவசாயம் பண்ண முடியாமல் ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக அடுத்த இடத்துல விவசாயம் பண்ண ஆசைப்படுகிறீர்கள்? நீங்க பார்க்க மட்டும்தான் ராஜா முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. திணிக்காதா? போங்க. போட. ஏன் சுப்பிரமணியம் இப்படி பண்ண? என்ன ஒரு வெங்காயம் பண்ண வேண்டாம் வா. இல்லம்மா, அவளை என் வீட்டுல தங்க வச்சுட்டா என்ன? எதுக்கு? நீ கராட்டக்கரை நினைச்சுக்கிட்டு உன் மாமியா மேல காலத்துக்கு போடுவ. அவ சாணியில விளக்க மரம் முக்கிய எங்களை அடிக்கிறதுக்கா? வாட. வண்டியில பெட்ரோல் இல்லையா? இவருக்கு டபுள்ஸ் கேக்குது. பக்கத்துல சுடுகாட்டுக்கு போ, நிறைய எலும்பு கிடைக்கும். எலும்புக்குள்ள வந்துடாத. பதறாத பதறாத பதறாத, எலும்பு கண்ணு குட்டிப்பிடும். தம்பி வாப்பா இங்கே. வரேன் வரேன் தம்பி. எலும்பா போடுப்பா. நான் எலும்பா போடுறேன். கடிக்க பல்லு இருக்கா? இருக்கு. காட்டு. செட்டு பல்லா? கடிக்கிறப்ப எகிரிருச்சுன்னா பாத்துக்கலாம். இந்த போடுறேன். என் கட்டி பெத்தாரு, என் தங்கடி பெத்தாரு. வாங்கிக்கங்க, கடிங்க. எடுத்துக்கிட்டு பல்லு எங்கேயோ பார்த்துருக்கமே. செட்டுப்புல எகிரிச்சான். சாப்பிடு சாப்பிடு. உன் தலையில தின்னுக்கிறது. அப்படியே கிடக்குமா?
நல்லா சாப்பிடு சுப்பிரமணி. அப்போடி கறி வை. இந்த வச்சுட்டா போகுது. ஐயோ எனக்கு வேணாம், நான் சைவத்துக்கு மாறிட்டேன். எந்த உள்ள நல்ல எலும்பெல்லாம் சைவத்துல சேர்த்தாங்க? ஒதுக்கிட்டேன். உனக்கு எலும்பு கறிடா? போதும் போதும் போதும். வேணாமா? பரவாயில்ல. வாங்க சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. சரி போ. அடடே, வாங்க 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 சாப்பிடலாம். ஏய் ஹரே, நீ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகத்துல இருக்க. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே. ஏய் இங்கடா பார்த்த. போன திருமத்துல நான் உங்களுக்கு மாப்பிள்ளவ, நீங்க எனக்கு மாமா இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. உன்னைய அடிக்கடி எங்கேயோ சட்டை கழிச்ச ஞாபகத்துல இருக்க. இவன் சத்தியம் அவனே தான். அவனா? சரி அதை விடுங்க, பரவாயில்ல. திருவிழா அக்தே வரல, கறி வந்து கரெக்டா நாக தொங்க போட்டு வந்துட்டேங்க. ஏய் நீ யார என்ன சாப்பிட கூப்பிடுறதுக்கு? உன்னை வந்துடுடா. அப்பா சாமி, ஓரமா உட்காந்து சாப்பிட்டு போ, இல்ல சட்டியில எடுத்து கொடுக்குற. வீட்டுக்கு கொண்டு போறியா? சட்டியா? என்ன சட்டி தூக்குறோம்? சோத்துக்கு பிரச்சனை பண்றனா? சோத்துக்கு சத்த நக்கி 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 ஆவடா. நான் என் பொண்ணு வாழ்க்கை பிரச்சனைக்காக சீக்கிரம் தெரியாம சிக்கிட்டமா? சோத்துல குடும்பம்டா. எப்பா எப்பா எப்பா, என்னப்பா அங்க பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குத. சொன்னாலும் உனக்கு புரியாது. வா எப்பா, கேக்குறல்ல சொல்லு. விருந்துல சுக்கா வைக்கலையாப்பா, அதுக்கு பிரச்சனை பண்ற. சுக்கா வைக்கல, அது ஒரு பிரச்சனையா? அதுக்கு போய் சண்டை போடுவாங்களா? இவன ஒரு பெரிய மனுஷனா? அது அவங்க கிட்ட போய் கேளு. கேக்குறேன், சீக்கிரம் போ. அமைதியாரு அமைதியாரு அமைதியாரு, அதான் பிரசன்ட் பேசணும்னு சொல்றாருல. அமைதியாரு அப்ப அவங்க அமைதி அமைதி, அதான் பிரசன்ட் பேசணும்னு சொல்றாருல. அமைதி அமைதி. தம்பி அவர் என்ன சொல்ல வர்றாரு? இவர் பெரிய பிரசன்ட் பேசணும்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? அமைதியாரு. டேய் என்னடா நீ, யாரே பேசாத பேசறதா? யாரா பேசுறது? ஆமா எல்லாருமே அமைதியா இருந்துட்டு அப்புறம் யாரும் பேசுறீங்க? நீங்க உட்காருங்க. ஆத்தாட்ட வேண்டி ஒரு நல்ல வாக்கா சொல்லுங்க சாமி. ஓம் பங்குக்கு ஏதாவது கோர்த்து விடு. அம்மா காளி பகவதி கம்பகாமாச்சு, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுமா? அவன் சரக்க ஓவர் அடிச்சிருப்பான்.